ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளாகவும் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கேக் தான். இது என்னோடய ஃப்ரெண்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு பார்த்தாங்களாம், ரொம்ப சூப்பராக இருக்குது, நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணி வீடியோவில் போடுங்க அப்படின்னு சொல்லியே சொன்னாங்க. இப்போ உள்ள சூழ்நிலையில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் நம்ம சிம்பிளாக ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் குழந்தைங்களுக்கு. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டு வாழைப்பழத்தை வச்சு நம்ம செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான கேக் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இது எந்த வகையான பழங்கள் ரெண்டு எடுத்துங்க, நான் வாழைப்பழம் ரெண்டு எடுத்துருக்கேன். சீனி விரும்பாதவங்க நாட்டு சர்க்கரையை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக சீனியை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ இன்னொரு தட்டில் வந்து நீங்கள் இந்த வாழைப்பழத்தை நல்லா சின்ன சின்ன பீசஸாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிங்க. இந்த பழம் தான் சாப்பிடணும் அப்படின்றது கிடையாது, நீங்கள் விருப்பப்பட்ட எந்த வகையான பழங்களாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கட் பண்ண இந்த துண்டுகளை அப்படியே வந்து நம்ம பேனில் ஸ்ப்ரெட் பண்ணலாம். இப்படி சுற்றி வர நல்லா நெருக்கமாக வைங்க. இப்போது நம்ம வந்து இன்னொரு பவுல் எடுத்துப்போம். அந்த பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றுங்க. ஒரு முட்டையே போதுமானது ரெண்டு வாழைப்பழத்துக்கு. இதில் வெனிலா எசன்ஸ் ஒரு கா டீஸ்பூன், இதோட சீனி அல்லது நாட்டு சக்கரை ஒரு கால் கப் சேர்த்து நல்லா கரைச்சிக்கிங்க. கரைச்சதுக்கு அப்புறம், சீனி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம், ஒரு கால் கப் அளவுக்கு எண்ணெய், அதாவது வீட்டில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வெஜிடபிள் ஆயில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். இதோட நம்ம ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு இதோட சேர்க்குறோம். மைதா மாவு இதில் டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது, அதனால் நீங்கள் விருப்பப்பட்ட மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேக்கிங் பவுடர் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ நல்ல மாவு, கேக்குக்குள்ளே மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம அந்த வாழைப்பழத்துக்கு சீனி கலவைக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. அப்புறம் மெயினாக நீங்கள் வந்து இதில் கோதுமை மாவு நான் பயன்படுத்தலை, உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் கோதுமை மாவுலையும் ட்ரை பண்ணலாம். சீனிக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். முட்டை வந்து ஒன்று தான் சேருங்க, இல்லைன்னா கொஞ்சம் வாடை வர்ற மாதிரி இருக்கும், அதனால் ஒரு முட்டையே போதுமானது. இப்போ எக்ஸ்ட்ராவாக நமக்கு விருப்பப்பட்டால் இதில் இந்த சைடில், ஏன்னா நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுனால மேலே கொஞ்சம் முந்திரி பருப்பை நான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இப்போ தவாவை அடுப்பில் வச்சுருவோம். கொஞ்சம் லோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 நிமிஷம் அப்படியே குக் பண்ணுங்கள். 20 நிமிஷத்துலேயே உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே குக் ஆகிருக்கும். ஓரத்தெல்லாம் கொஞ்சமாக அப்படி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடியை வச்சு நம்ம திருப்பி போட போகிறோம். இப்போ நம்ம அப்படியே திருப்பினோம்னா, உங்கள்கிட்ட பீஸா கரண்டி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே பெரிய கரண்டி இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்துக்கலாம், இல்லைன்னா உடஞ்சிரும் அப்படின்னு பயம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மூடியை வச்சு அப்படியே திருப்பிடுங்க. திருப்பிட்டு திரும்பவும் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம், அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். ஆல்ரெடி 20 நிமிஷமே நமக்கு நல்லாவே குக் ஆகிடும். இப்போ திரும்ப கீழே மட்டும் கொஞ்சம் அந்த சூடு மேலே படணும் அப்படின்றதுனால நம்ம ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு திரும்ப நம்ம எடுத்துட்டால் போதும். வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையான கேக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் வாழைப்பழத்துக்கு பதிலாக எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் வைக்கலாம். உங்கள் கிட்டே இருக்கக்கூடியதை இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக ரவுண்ட் ரவுண்டாக தின்னாக இருக்கணும், ரொம்ப திக்காக இல்லாமல் தின்னாக வச்சுட்டு கீழே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ எடுத்ததுக்கப்புறம் நல்ல சூடாக இருக்குது. இப்போ பீஸா கட் வச்சு நான் ஷேப்பாக கட் பண்ணிக்கிட்டேன். 1-2 பீஸ் நம்ம சாப்பிட்டாலே வயிறு நல்லா கம்முன்னு இருக்குங்க. நல்ல சாஃப்டான பஞ்சு மாதிரியான கேக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கட்டாயமாக இந்த லீவில் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அதுவும் இன்றைக்கே செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.